நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாடா, ஆபீஸ்ல இன்னைக்குன்னு பார்த்து பயங்கர வேலை. என்ன நம்ப மாட்டியா? சரி, வாங்கிட்டு அப்புறம் பேசுறேன். பாய். ஓ எஸ் சார், உங்க ஆர்டர் சார். ஐ லைக் டு ஹேவ் a veg salad and what's your soup of the day? French onion soup sir. Perfect, adhe kudunga. Anything to drink sir? I would like to have a fresh lime soda salted. Two cubes of ice. And a slice of lime on the side. Thank you. உடனே கொண்டு வரேன். உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா? ஐ மீன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை காதலிக்கிறது பைத்தியக்காரத்தனம்னா? ஆமா, நான் பைத்தியந்தா. அதுவும் உன் மேல. மாயா, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. It's over. Can't you get it? Vishwa. Na maritenu unakku eppadi puriy vekkirade? Eppadi? Vishwa, na unna pirinji evlo neraga vedana anubavichana unakku theriyuma? Maya, nee enna vittu velagi iru. Adu unakku dhaan nalladhu. Purinjuka. Vishwa, please andha madri pesada. Inga paaru. Na un mela evlo paithiyama irukkenu eppadi unakku puriy veppen? ना ये ना पढ़ना इनका अदले ये तो पहने सोले ना अदले निच्छी माँ पढ़ रहे please tell me ये वोइरे वने बिट्रवा नी ये ना मुझे चिवना लो पढ़ना आना वोना को ना कड़के मारते got it सर वोना के ये वाली ये ने ना पुरी लले ये ना पति वोना के कवले ही लले no ओके माया, மண்டியை நிறுத்து மாயா, மாயா சொல்றேன், மண்டியை நிறுத்து மாயா, மாயா ஸ்டாப் தி கார், தயவு செஞ்சு நிறுத்து மாயா, வண்டியை நிறுத்து மாயா, வேகமா ஓட்டாத நான் சொல்றத கேளு மாயா, ஸ்டாப் இட், வண்டியை நிறுத்து மாயா, வண்டியை நிறுத்து. மாயா, 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 உனக்கு என்ன பைத்தியமா? இந்த நேரம் செத்துருப்பேன். என்ன ஏன் காப்பாத்தினேன்? நான் எதுக்காக வாழணும்? நான் செத்தாலும் யாருக்கும் கொஞ்சம் கூட கவலை இல்லையே.
இந்த உலகத்துல என் மேல அன்பு காட்ட ஒருத்தர் கூட இல்ல. ஒருத்தர் இருந்தா அவனுக்கு இப்ப என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. மாயா, பைத்தியக்காரத்தனமா பேசுறத விட்டுட்டு வெளியில வா. Come on, come, come on. விஸ்வாவும் மாயாவும் ஒண்ணா இருக்காங்க. ஆனா இவள ஜென்மத்துக்கு ஏத்துக்க மாட்டேன்னு விஸ்வா என்கிட்ட சொன்னானே. அப்புறம் எதுக்கு இப்படி பண்றான்? குதிரைக்கு பதிலா மந்திரி நவுத்துங்க, தாத்தாவோட ராஜா உடனே காலி ஆயிடுவாரு. தாத்தா, ஷேக் அண்ட் மேட். தேங்க் யூ அசோக், சூப்பர் ஐடியா கொடுத்தடா. மாலதி அக்கா, அப்ப நெக்ஸ்ட் கேம் நீங்களே விளையாடுங்க, நான் ஹோம்வொர்க் பண்ணனும். பை 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 பை. இவனுக்கு எவ்வளவு மூளை பாத்தீங்களா தாத்தா? ஆமா மாலதி, நீ கூட ரொம்ப புத்திசாலிதான். இல்லனா எல்லாரையும் போல சுந்தர் கோர்ட்டுக்கு போக முடியுமா? அவன் ஆர்குமெண்ட்லாம் எப்படி பிச்சு உதறான், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது தாத்தா. ஆனா ஒண்ணுமா, எனக்கு இருக்கிற ஒரே கவலை விஷா பத்தி தான். அவன் வாழ்க்கையை ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறான். எப்ப புரிஞ்சுக்க போறான்னு எனக்கு தெரியல. விஷ்வா, பழிக்கு பழி வாங்க, இதுதான் சரியான டைம். தாத்தா, நம்ம விஷ்வாவை வழக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அது எப்படிமா? அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணமா? விஷ்வா தம்பி, இந்த மாலத்துக்கிட்ட மோதினா என்ன ஆகும்னு இனிமே தான் புரிஞ்சுக்க போறேன். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கால் கட்டு போட தான் போற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க பாட்டிமா, கேன்சர்ங்கிற பேரை கேட்ட உடனே இங்க நிறைய பேருக்கு பேஷண்ட் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு டவுட் வரும். இப்போ மெடிக்கல் ஃபீல்ட் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு, கேன்சரை ஈஸியாக குணப்படுத்திடலாம். அதனால நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் நீங்களே இப்படி மனசுடைஞ்சு போனால் மற்றவங்க நிலைமை என்னாகிறது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உட்காருங்க. அம்மா, உங்களுக்கு உடம்பு எதுவும் முடியலையா? எனக்கு ஒண்ணு இல்ல. இல்லம்மா, உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, அதோட நீங்க மூச்சு விடுறதுக்கும் கஷ்டப்படுறீங்க. அம்மா, ஹாஸ்பிட்டல் போலாமா? வாங்கம்மா, நம்ம முதல்ல போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அன்னைக்கு டாக்டர் மதன் கூட்டிட்டு வரும்போது கூட அத்தை இப்படிதான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரிக்ஷா கிடைக்காததுனால நடந்தே வீட்டுக்கு வந்துட்டேன், அதனாலதான் சோர்வா இருக்கேன். அம்மா, நீங்க எதுக்காக வெளியே போனீங்க? ஏதாவது வேலை இருந்தா என்ன அனுப்பியிருக்கலாம்ல, நான் போயிருப்பேன்ல, நீங்க எதுக்கு போனீங்க? டாக்டர் மதன். டாக்டர் மதனை பார்க்கவா? எதுக்கு? மாலதிக்கு மருந்து வாங்கத்தான்
மதனோட கிளினிக்கு போயிருந்த மருந்து வாங்கவா ஆனா நீங்க வெறும் கையோட வந்திருக்கீங்க மருந்துங்க மோகன் ஏ கேள்வி மேல கேள்வி கேட்டிட்டே போற நடந்து வந்த அசதியே எனக்கு போகல தொண தொணனு பேசிக்கிட்டு இருக்க நீ இன்னும் கடை திறக்கலையா போ சீக்கிரம் போய் கடையை தர பிரேமா என் பேக் எடுத்துட்டு வா இது கொண்டு வர என்னங்க மளிகை கடைக்கு போன் பண்ணி சாமான்லாம் வாங்கிக்கோ நான் வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நீ என்ன பத்தி கவலைப்படாத உன் வேலையை பாரு நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் விஷ்வாக்கு கல்யாணமா அவனுக்கு அவனையே கவனிச்சுக்க முடியாத நிலைமையில இருக்கான் அவன் எப்படி ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்துவான் தாத்தா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து அந்த கஷ்டத்தை தாண்டி வந்துருவான் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு படத்துலயோ ஏ ரியல் லைஃப்ல கூட பாத்துறோம் நீங்களே யோசிச்சு பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா மனுஷனுக்கும் தான பொறுப்பு வந்து சேந்துரும் இல்ல அப்படி நான் சொல்லல ஏன் பாட்டி தான் சொல்வாங்க கு பாட்டி சொன்னதுல நியாயம் இருக்குமா ரொம்ப சரியா சொல்லிருக்காங்க அம்மா தாத்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் விஷ்வாவோட லைஃப் நல்லபடியா செட்டில் ஆயிடும் இப்போ அவனோட லைஃப்ல இருக்கிற ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ண முடியும் அதனால தான் சொல்றேன் தாதா அவன கல்யாணங்கற கடல்ல தள்ளி விட்டீங்கனா தானா நீந்திக்கிட்டு வந்துருவான் என்ன சொல்றீங்க அம்மா மாலதி நீ இத்தனோண்டு தான் இருக்க ஆனா உன் பேச்சு மட்டும் பெரிய ஞானி அளவுல இருக்கு அம்மா தாதா நீங்க எனக்கு எப்ப புகழ்ந்தாலும் அதுக்கு எனக்கு நாள் ஃபுல்ல சந்தோஷமா இருக்கும் தாதா நீங்க காலையில செஞ்ச மாதிரி சொன்னீங்களே லாஃப்ட் தெரபி பண்ண மாதிரி இருக்கும் என்ன சொல்றீங்க இப்போ ஆமா தாத்தா இப்போதான் இதுக்குள்ள நேர கால பார்த்து சிரிப்பாங்க டைம் கிடைக்கும் போது சிரிக்க வேண்டியதா கம் ஆன் சரிங்க தாத்தா சரி விஷ்வா இனிமே உனக்கு சங்கதான் தம்பி எனக்கு வந்துட்டீங்களா ஆக்சுவலி நான் இந்த விஷயத்தை போன்லயே சொல்லான் இருந்தேன் ஆனா முக்கியமான விஷயம்ன்றதுனால நேர்ல சொல்றதுதான் சரின்னு வந்துட்டேன் என்ன நடந்தது வினய் நான் டாக்டர் மதனுக்கு கால் பண்ணியிருந்தேன் டாக்டர் மதன் வினய் டாக்டர் மதன் என்ன சொன்னாரு மாலத்தியோட ரிப்போர்ட் நல்லபடியா தானே இருக்கு ப்ளீஸ் என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க என்னோட மனசு ரொம்ப படப்பட நடிச்சுக்குது வினய் ப்ளீஸ் சொல்லுங்க வினய் என்னாச்சுன்னு சொல்லுங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல அவன் நல்லா நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகல மாலதி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு இனி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஓகே கவலையா ஏன் அக்கா இத பத்தி கவலைப்படுறா ஏகிட்ட சொல்லுக்கா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்க நான் போய் உங்க ரெண்டு பேருக்கு டீ போட்டு கொண்டு வரேன் நில்லுக்கா ஓ வீட்டுக்காரர் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு நீ ஒரு மனைவிங்கிறதுனால அவரோட அசதியை போக்குறதுக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு டீ யார் வேணாலும் போடலாமே எனக்கும் டீ போட தெரியும் நான் போட்டா நீங்க குடிப்பீங்கல்ல மாமா குடிப்பனே ஏன் குடிக்க மாட்டேன் ஆனா ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டே ஆகணும் உன் அளவுக்கு உங்க அக்காவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஒரு சீக்ரெட் மாமா அக்காவை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு என்ன வியாதி வந்தா போதும்
உனக்கு தெரியுமா மாமா, எனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போச்சுனா அக்கா என்ன விட்டு பிரியவே மாட்டா. மாலதி, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? நோய் சாவு பத்தி எல்லாம் பேசாதேன்னு வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டே தருப்பியா? ரிலாக்ஸ், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேங்க. போதும் உன்னோட விளையாட்டெல்லாம். சரி ஓகே, நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னால. ஆ சரி போ, உன்னோட அக்கா மாமாக்கு நீ சூப்பரா டீ போட்டு கொண்டு வா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, உங்கட சேர்ந்து டீயும் குடிக்கலாம், அதே நேரத்துல உங்க கூடவும் இருக்கலாம். வந்து ஒண்ணுல, உங்க ரெண்டு பேருக்காக நான் சென்சேஷனலான ஒரு சூப்பர் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன். ஆமா மாமா, இப்பதான் தாத்தா என்ன பார்த்து ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்றோம், அதோட விஸ்வாவையும் வழிக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்றோம். நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விஸ்வாவுக்கு மேரேஜ் பண்ணனும். என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? இன்னைக்கு மாலதி எனக்கு ஒரு நல்ல யோசனை சொன்னா வசந்தி. என்ன சொன்னா மாமா? நம்ம ஏன் விஸ்வாக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? அப்படி பண்ண அவன் கடமையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுவான். எனக்கு அவ கொடுத்த யோசனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீ என்னமா சொல்ற? மாமா, விஸ்வாக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனையும் குடும்பத்தினா பாக்கணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு. இந்த கல்யாணம் நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறாள் நானே தான் இருப்பேன். இந்த மாலதி ஒரு விளையாட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்ல நல்ல யோசனைகளை சொல்றா. சரியா சொன்னீங்க மாமா. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தான் இடம் கொடுத்தோம், அதுக்குள்ள அவ எல்லா விஷயங்களையும் தலையிட ஆரம்பிச்சிட்டா. மாலதி அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? Thank you.